மாதா பிதாவும் என் மன்னனும் தெய்வமும் நீதான் என ரமணனின்மலனே பேதையேன் உள்ளத்து உணர்த்தினை ஓவலர உணர்வு என் உள்ளத்து உருமாறு அருள். அன்பார்ந்த ஸ்ரீ ரமண பக்தர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒப்பமாம் பூரணமா உள்ள பொருள் சாந்திமய தற்பரமாம் ஏக சதாசிவமே. கற்பனா பேதங்களாக பிரிந்த மன பொய்யறிவே ஏதங்கள் ஈண்டு இவ்வுலகு. ஒப்பமாம் பூரணமா உள்ள பொருள் சாந்திமய தற்பரமாம் ஏக சதாசிவமே. கற்பனா பேதங்களாக பிரிந்த மன பொய்யறிவே ஏதங்கள் ஈண்டு இவ்வுலகு. குருவாசக கோவை 66வது பாடல், ரமணம் 3:6 பாடல். ரமணம் 3:6. எனக்கு ஜாதியில் நம்பிக்கையோ பிடிப்போ ஒரு நாளும் ஏற்பட்டதில்லை. ஏன் என்று எனக்கும் புரியவில்லை. இந்து மதத்தை பிடிக்கிறது, ஆனால் அதில் இருக்கின்ற ஜாதி எனக்கு பிடிப்பதில்லை. காரணம், இந்து மதத்தை பிடிப்பதற்கு உண்டான காரணம், அது ஒரே கடவுளை பேசுவதால். நம்ம எத்தனை கடவுளை கும்பிட்டாலும் ஒரே கடவுளுங்கிற நம்பிக்கையில் தான் இருப்போம். ஒரு இந்து பிற மதத்தவர்கள் சொல்லுகின்ற கடவுளை அப்படியே ஒப்புக்கொள்கின்றவனாக இருக்கின்றான். ஏனென்றால் அவனுக்கு கடவுள் பிடிப்பு தான் முக்கியமாக இருக்கிறதே ஒழிய மதப்பிடிப்பு இல்லை. இது முக்கியமான விஷயம். இந்து மதம் மனித இனத்தை பற்றியே பேசும், வேறு எதுவும் அது பேசுவதில்லை. ஒரு குறிப்பிட்ட இனத்தவர் அவர்களின் கடவுள் என்பது இந்து மத கோட்பாடு அல்ல. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். எல்லா மதத்தையும் எடுத்துக்கொண்டால் ஒரு பிரிவினர், ஒரு இனத்தவர் அவர்கள் வழிபடும் தெய்வத்தை உலகமயமாக்க முயற்சி செய்து அவர்கள் அதுதான் என்று சொல்கிறார்கள். இந்து மதம் அப்படி சொல்லவில்லை. மனித இனம் முழுமைக்கும் பொதுவானது இந்த கடவுள். அதை வந்து நீங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஒரு இடத்துலையும் நீங்கள் ஒரு இனத்தை பற்றியே பேச இல்லாத ஒரு மதம் இது இந்து மதம். மனித இனத்தை பற்றி தான் பேசும். இது ஒரு ஆச்சரியமான விஷயம். மனித இனம் முழுமைக்குமான கடவுள் இந்து கடவுள்கள். பிற நாட்டைச் சேர்ந்தவர்கள் இந்து மதத்தில் சேர விரும்பினால் சேர்த்துக்கொள்வதுதான் அறிவுடைமை. ஏனெனில் உலக பொதுவானது இந்து மதம். நிராலம்ப உபநிடதம் பறைசாற்றுகிறது. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே, இன்னும் சொல்லப்போனால் 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உபநிடதங்கள் உலக பொதுமையை அழகாக பேசும். நிராலம்ப உபநிடதம் பறைசாற்றுவதை பாருங்கள். தோலுக்கு சாதி இல்லை, இரத்தத்திற்கு சாதி இல்லை, கொழுப்புக்கு சாதி இல்லை, எலும்புக்கு சாதி இல்லை. ஜாதி என்பது செயலால் ஆத்மாவுக்கு சூட்டப்பட்ட கற்பனை பெயர். ஜாதி என்பது செயலால் ஆத்மாவுக்கு சூட்டப்பட்ட கற்பனை பெயர். உலக வழக்கத்தில் யார் யார் என்ன தொழில் செய்கிறார்களோ அதை குறிப்பதற்காக ஜாதி இருக்கிறதே ஒழிய அதுவே அவனுடைய அடையாளம் குறியீடு, அதுதான் அவன் என்பது இல்லை. உள்ளே இருப்பது ஆத்மா மட்டும்தான், வேறு எதுவும் இல்லை. இந்த ஜாதி மதம் இதெல்லாமே சும்மா மேலோட்டம். இதை வந்து வாழக்கூடிய ஒரே இனம் உலகத்தில் இந்துக்களாக இருக்கிறார்கள். இது கடவுளின் பேரருள். அதைத்தான் விவேகானந்தர் சொல்லும் பொழுது, ஆன்மீகத்தில் மட்டுமே இந்தியா முன்னேற முடியும்,
அந்த ஆன்மீகம்தான் இந்தியாவை வாழ வைக்கும் என்கிறார். ஆன்மீகத்தை விட்டால் நமக்கு பேரழிவு என்கிறார் சுவாமி விவேகானந்தர். பாரதி, எனது மானசீக தந்தை, அழகாக சொல்லி தனது கடைசி பாடலாக கடல் வங்கக்கடலிலே இந்த வார்த்தைகளை சொல்லி அவன் தன்னுடைய பயணத்தை முடித்து கொண்டான். எல்லாரும் ஓர்குலம், எல்லோரும் ஓர் விரை, எல்லாரும் ஓர்குலம், எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர் விலை, எல்லோரும் இந்திய நாட்டு மன்னர் என்று சொன்னார். நாம் உலக மக்கள், எல்லோரும் உலக மன்னர் என்று சொல்கிறேன். இதுதான் இந்திய ஆன்மீகம். வேற்றுமை என்பது இங்கு கிடையாது. இன்னும் சொல்ல போனால் வேதம் சொல்கிறது, வேற்றுமை கண்டவன் மரணமே காண்பான். எவன் ஜாதி வாரியாக, மத வாரியாக, மொழி வாரியாக பிரிக்கிறானோ அவன் திரும்ப திரும்ப பிறந்து இறந்துதான் வாழ முடியும். இன்னும் கூட சொல்லும், எல்லாரும் பகுத்தறிவாதிகள், எல்லாருக்கும் மேலான பகுத்தறிவு ஒரு புத்தகம்தான் உபனிஷத். அது ஏன்னா திருவி துருவி துருவி ஆராய்ஞ்சு கடைசியில் உண்மையை சொல்லிட்டாங்க. அந்த உண்மைகளெல்லாம் எழுதி வச்சுட்டாங்க. ரிக்வேதத்தை பார்த்தா இன்னும் ஆச்சரியம், உண்மையில் கடவுள்னு ஒன்று இருக்குமான்னு. எங்காவது ஒரு ஹோலி ஸ்பிரிட்டில், அதாவது ஹோலி ஸ்கிரிப்சர்ஸில், எந்த மத ஹோலி ஸ்கிரிப்சர்ஸ் இல்லைன்னு கடவுள் இருக்குமா எனக்கு டவுட்டாக இருக்குன்னு எங்கேயா பார்க்க முடியுமா? ரிக்வேதம் அப்படி தான் ஆரம்பிக்கிறது, கடவுள்னு ஒருத்தன் இருக்காரா உண்மையில் அப்படி என்று தொடங்குகின்ற ரிக்வேதம் இறுதியிலே சொல்லும், ஆம் நான் கடவுளை கண்டு கொண்டேன். அது அப்படியே அனலைஸ் பண்ணி பண்ணி, இந்த வானையும் பூமையும் அனலைஸ் பண்ணி, எல்லாத்துக்கும் ஒரு ஒரு டிக்ஷனரி போட்டு, ஒரு புத்தகம் போட்டு, எல்லா விதமான துறைகளுக்கும் ஒரு ஒரு இதுவும் போட்டு எல்லாத்தையும் விட்டு, இதெல்லாம் வேணாண்டா, சும்மா உட்காந்தா இது எல்லாமே தெரியாதாங்கிற ஒரு ஆளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த இயற்கை கொடுத்திருக்கிறது, இறைவன் கொடுத்திருக்கிறான். இறைவனாகிய ரமணன் தன்னையே நமக்கு கொடுத்திருக்கிறார். வேற்றுமை கிடையாத ஒரு மதம் இந்து மதம். ஏனென்றால் பூரணப்பொருளே எல்லோருள்ளும் அமைதியாய் அமைந்துள்ளது என்கிறார் பகவான். பூரணப்பொருளே எல்லோருள்ளும் அமைதியாக அமைந்து இருக்கிறது, இதனை புரிந்துகொள். அதனை மெய்யாக உணர்ந்தவன் எல்லோரிலும் சதாசிவனையே காண்பான். அதனை மெய்யாக உணர்ந்தவன் எல்லோரிலும் சதாசிவனையே காண்பான். ஏனென்றால் அவன் கண்ணுக்கு வேற்றுமை தெரியவில்லை, சதாசிவன் மட்டும்தான் தெரிகிறது. ஜாதி, மதம், இனம், நாடு, மொழி என்ற கற்பனை பேதங்களைக் கண்டு எல்லோரிலும் சதாசிவனை கண்டவன் எள்ளி நகையாடுவான். ஜாதி மத பேதங்களை பார்த்து எள்ளி நகையாடுவான். இது பொய்யறிவு என்று தெரிந்து கொள்வான். வேற்றுமை பார்ப்பதுதான் இந்த உலக தீமைக்கெல்லாம் காரணம் என்பான். நம் பகவான் எல்லா உயிரினங்களையும் தாமாகவே கண்டு நேசித்தவர். அவர் ஒரு பொதுமொழியில் பேசினார், அது மௌனமாம் பெருமொழி. வேற்றுமையே புலப்படாத இடம் ரமணாசிரமம். வேற்றுமையே பாராத ஒருவன் நம் பகவான். ஏகம் ஏவ அத்விதீயம் என்பதை வாழ்ந்து காட்டிய நமது பகவான், அவர் வழியிலே வாழ்வதுதான் சிறந்தது. ஏகம் ஏவ அத்விதீயம் என்றால் இருப்பது ஒன்றே ஒன்றுதான், வேறு இல்லவே இரண்டு என்பதே இல்லை. இதுதான் வாழ்க்கை, இதுதான் இந்த பாடல் குறிக்கிறது. இந்த உண்மையை உணர்ந்து பேரமைதியில், பேரானந்தத்தில் திளைத்து வாழ்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.